ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன் மற்றும் பரிகாரத்தை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று சற்று எடுத்த காரியத்திலும் வெற்றி கிடைப்பதோ அல்லது வேலைகளிலோ சில தடமாற்றங்கள் இருக்கலாம், மனக்குழப்பங்கள் இருக்கும். விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து மாலை நேரத்தில் விடலை தேங்காய் உடைப்பது நல்லது. ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பல மாதங்களாக நீங்கள் எண்ணியிருந்த காரியங்கள் கைகூடும். இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது. மிதுனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுனராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை இருக்கலாம். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய நண்பர்களால் ஏற்படக்கூடிய உறவுகள் மற்றும் புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய நல்ல விஷயங்கள் மனதிற்கு ஆறுதலை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்கள், இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் வெற்றிகள் உண்டு. கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானித்து யோசித்து செயல்படுவது நல்லது. நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும். இன்று கடகராசி அன்பர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். சிம்மராசி நேயர்கள், வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளியில் செல்லக்கூடிய வேலைகள் இருந்தால் அது இன்று நிதானித்து செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளிநாடு செல்பவர்கள், பிரயாணம் செய்பவர்கள் உங்களினுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். காலை வேளையில் விநாயக பெருமானையும் குலதெய்வ பிரார்த்தனையும் செய்வது நல்லது. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பல மாதங்களாக இருந்து வந்த உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம். இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக மன நிறைவு ஏற்படும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டு. இன்று நண்பர்களின் உதவி மனதிற்கு திருப்தியை தரும். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காது மற்றும் கண் சம்பந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை மற்றும் பொருளாதார நிலைமையும் மனதிற்கு திருப்தியாகவே அமையும். தனுசு ராசி நேயர்கள், காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் திருமண யோகமும் கைகூடும். ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் காதலில் வெற்றியும் மற்றும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சண்டைக்கு பிறகு காதலர்கள் சேர்ந்திருப்பது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்று தனுசு ராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது. மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் சோர்வு மற்றும் மன சோர்வு நீங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் திருப்தியும் கிடைக்கக்கூடியதாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும். இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சிறந்தது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக அமைகிறது. சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு உடல் சோர்வு தீரும். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், மருத்துவ செலவுகள் இன்றைய நாளில் குறைய வாய்ப்புகள் உண்டு. இன்று விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்வதும் நல்லது.
12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.